Hi friends, welcome to Karthik Study Center. Once again, we are going to solve the time and work problems and it's a continuation. இதுக்கு முன்னாடி இந்த time and work series வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து இப்போ வரும் பார்க்குற ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படிப்படியாக போகிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணுவோம், இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, two men and three boys can do a work in 10 days while three men and two boys can do the same work in 8 days. In how many days can two men and one boy do the work? Okay, va enna solla varanga irandu siruvargal matrum irandu aangal matrum moonru siruvargal ondru serndu oru velaiyai mudikka 10 naatkal eduthukolgirargal. அதுபோல மூன்று ஆண்கள் மற்றும் இரண்டு சிறுவர்கள் ஒன்று சேர்ந்து அதே வேலையை முடிப்பதற்கு 8 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோர் சேர்ந்து அதே வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? இதுதான் க்வெஸ்சன். ஸோ இவ்வளோ பேராமீட்டர்ஸ் வர க்வெஸ்சன்ஸ் பார்த்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இந்த மாதிரி மாடலும் சம் போடுறதில்லை. ஓகேவா, இது எப்படி புரிஞ்சுக்கம் போடுறதுன்ற ஒரு கான்செப்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ பொதுவாகவே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து நம்ம இதை அப்டேட் சம்மில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அந்த ஃபார்முலா நம்ம உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து அது வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய சில சம்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். பொதுவாகவே மென் இன்ட்டு டேஸ் இன்ட்டு ஹவர்ஸ் டிவைடட் பை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கட் ஃபார்முலா இருக்கு. ரெண்டு கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்கன்னா எம் ஒன் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு ஹச் ஒன் டிவைடட் பை ஒர்க் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ இன்ட்டு ஹச் டூ. ஒரு குறிப்பிட்ட வகையான ப்ராப்ளம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக இந்த ஆர்மி ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட் மெத்தட். இந்த ப்ராப்ளம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென் இருக்குது, பாய்ஸ் இருக்குது, சில்ட்ரன் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி சும்மன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட முடியாது. ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த ஃபார்ம் இந்த சமூக வந்து எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலா வந்து பொருந்தாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, ஏதாவது ஒரு கேட்டகரி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா டைரக்டாக அப்ளை பண்ணி நம்ம போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ஒரு மென் வந்து எத்தனை பாய்ஸுக்கு சமன் தெரியாது, ஒரு பாய்ஸ் வந்து எத்தனை மென்னுக்கு சமன் தெரியாது. முதல்ல அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். அப்போ டூ மென் பிளஸ் த்ரீ பாய்ஸ் வேலை செய்கிறாங்களா, 10 நாளைக்கு வேலை செய்கிறாங்களா, இன்ட்டு 10 இவங்க செய்கிற ஒர்க் எதுக்கு சமமாக இருக்கும்? அதே த்ரீ மென் பிளஸ் டூ பாய்ஸ் செய்கிற 8 நாள் வேலைக்கு சமமாக இருக்கும். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எப்படி எடுத்து எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? டூ மென் பிளஸ் த்ரீ பாய்ஸ் அண்ட் த்ரீ பாய்ஸ் கேன் டூ யோர் ஒர்க் இன் 10 டேஸ்னா இன்ட்டு 10 is equal to 3 men plus 2 boys can do the same work in 8 days. இத வச்சு ஒரு equation form பண்ணிக்கிறேன். இது போடலாம்னா போடலாம். அப்பதான் வந்து ஒரு மேன் வந்து எவ்வளவு பாய்ஸுக்கு சமன்றது நமக்கு தெரியும். தெரிய வந்தாதான் நம்ம சமையை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி மாடல் சம இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணீங்கன்னா 20 men 30 boys is equal to 24 men 16 boys. மென் எல்லாம் அவசியம் பண்ணுவோம், பாய்ஸ் எல்லாம் அவசியம் பண்ணுவோங்க. இந்த 20 மென் இந்த சைடு வந்துச்சுன்னா 4 மென் ஆகிடும். இந்த 16 பாய்ஸ் இங்கே வந்துச்சுன்னா 14 பாய்ஸ் ஆகிடும். அப்போ 4 மென் இஸ் ஈக்குவல் டு 14 பாய்ஸ்னா ஒரு மென் ஒரு ஆண் எத்தனை பேருக்கு சமம்? 14 பை 4 பாய்ஸ்க்கு சமம். இது என்ன ஃபர்தராக கூட கேன்சல் பண்ணிங்கன்னா 7/2 பாய்ஸ்க்கு சமம். ஓகேவா, இது தெரிஞ்சாதான் நம்ம அந்த சப்ஜெக்ட்ல இந்த சம கண்டுபிடிக்கவே முடியும். இந்த மாதிரி எந்த மாதிரி எந்த விதமான எஃபிஷியன்சி பர்சனோட எஃபிஷியன்சி கொடுக்கலன்னா இந்த மெத்தட்ல நீங்க போடுறதுதான் அப் டு கரெக்டா இருக்கும். ஓகே, இப்ப இதை என்ன ஃபர்தரா சால்வ் பண்ணலாம். இதை பாருங்க, 1 மேன் இஸ் ஈக்குவல் டு 7/2 பாய்ஸா? அப்ப 2 மேன் அண்ட் 1 பாய்னா 2 மேன் பிளஸ் 1 பாய். 2 மென்ன்றது ஒரு மென்ன்றது எவ்வளோ? 7/2 பாய்ஸ்க்கு சமமா? அப்போ 2 இன்ட்டு 7/2 பாய்ஸ். ஓகேவா, பிளஸ்
பாய்ஸ் கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடும். இது என்ன ஃபர்தரா கேட்ச் அப்படின்னா, செவன் பாய்ஸ் பிளஸ் பாய் எயிட் பாயோட எஃபிஷியன்சி தான் கேட்கறாங்களே. ஓகேவா, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இக்வேஷன் நம்ம எடுத்துப்போம், இதை மட்டும் எடுத்துப்போம். டூ மென் த்ரீ பாய்ஸ் டென் டேஸ் ஒரு ஒர்க் முடிகிறாங்கன்னு சொல்றாங்க கொஸ்டின்ல. ஸோ இதை மட்டுமே எடுத்து வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஐடியா கிடைச்சிடும் எப்படின்னு சொல்றோம் பாருங்க. டூ மென் பிளஸ் த்ரீ பாய்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை டென் டேஸ்ல முடிப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் பை டென் தான். ஓகே, இப்போ இதுல வந்து அந்த மேனேஜ் வந்து செவன் பை டூ பாய்ஸ் சப்ஸ்டியூட் பண்றேன். டூ இன்டூ செவன் பை டூ ஒரு பாயோட ஒரு நாள் எஃபிஷியன்சி எவ்வளவு பாத்தீங்கன்னா, ஒரு பாயோட ஒரு நாள் எஃபிஷியன்சி ஒன் பை ஹண்ட்ரட். இப்ப நமக்கு எயிட் பாயோட ஒரு நாள் எஃபிஷியன்சி கேக்குறாங்களா, எயிட் பாய் எவ்வளவு நாள் வேலை செய்வாங்க கேட்பாங்களா, அப்ப ஒரு பாய் கொண்டு எயிட் பாய்ஸ் எயிட் பை ஹண்ட்ரட். இது என்ன அடிச்சீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ். ஓகே, அப்ப இத டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்ல ரிவர்ஸ் பண்ணிக்கணுமா, டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ. புரியுதா, ஒரு நாளைக்கு டூ பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒர்க் செய்யறாருன்னா டோட்டலா டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ டேஸ் செய்வாங்க. ஸோ இது என்ன பாதர அப்படின்னா, டுவெல் அண்ட் ஆஃப் டேஸ் பன்னிரெண்டரை நாட்கள்ல இந்த வேலையானது முடிவடையும். புரியுதா, கொஸ்டின் பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஈஸியான மெத்தட் இருக்கும், நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல தான் இருக்குது முக்கியமா. ஓகே சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 10 persons begin to work together on a job, but after some days, 4 persons leave. As a result, the job which could have been completed in 40 days is completed in 50 days. How many days after the commencement of work did the 4 persons leave? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 10 நபர்கள் ஒரு வேலையை ஒன்றாக சேர்ந்து முடிப்பதற்கு, 10 நபர்கள் ஒரு வேலையை ஒன்றாக சேர்ந்து முடிப்பதற்கு 10 persons begin to work together on a job, but after some days 4 persons leave. As a result, the job could have been completed in 40 days. Okay. 10 நபர்கள் ஒரு வேலையை ஒன்றாக செய்து முடிக்க வேண்டிய வேலையில் 4 நபர்கள் திடீரென்று அந்த வேலையில் இருந்து வெளியேறுகிறார்கள். ஆகையால் 40 நாட்களில் முடியக்கூடிய வேலையானது 50 நாட்களில் முடிவடைகிறது. எனவே எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த 4 நபர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்றதுதான் க்வெஸ்சன். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சமயம் நம்ம பேசிக்ஸ் நம்ம சொல்லியிருந்த ஒரு ஃபார்முலா, men into days into hour divided by work அப்படின்ற சொல்லியிருந்தோம். இது ரெண்டு கேட்டகரியிலுமே men into days into hour, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஒன், இது செகண்ட் கேட்டகரி. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ண, பொதுவாகவே ஒர்க்ன்றது காமனாக இருந்துச்சுன்னா ஸோ மேலே இருக்கிற நியூமரேட்டரும் காமன் தான். இது ரெண்டு காமனாக என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிவிடுவோமா? ஸோ அதே மாதிரி தான், ஸோ மேலே இருக்கிற அந்த நியூமரேட்டர் காமன் தான். அப்போ ஒரு ஒர்க் செய்யறதுக்கு 40 நாள் எடுத்துக்க வேண்டிய காரணத்தினால ஒரு 4 பேர் வெளியேறினதுனால அந்த ஒர்க் ஆனது 10 நாளுக்கு நீடிக்குது, 50 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க்கை வந்து நம்ம ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, நம்ம இங்கே சொன்ன மாதிரி தான், அப்போ M1 D1 H1 இஸ் ஈக்குவல் டு M2 T2 H2. ஒர்க்கு காமனாக இருந்துச்சுன்னா ஓகேவா, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இப்போ 10 பேர் ஆனது 40 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, எவ்வளோ மணி நேரம் கிடைக்கல? ஸோ அப்போ இது வந்து எவ்வளோ வந்து 400. அப்போ இந்த சைடு 400னா இந்த சைடு 400 தானே வரணும், இவ்வளோ தான். அப்போ சிம்பிளாக இதை வச்சு தான் போட போகிறேன். அப்போ 400 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கான்றது, டோட்டல் வேல்யூன்றது இது 400னா இந்த சைடு 400 தான் வரணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, 10 பேர் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்களா, எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சுருப்பாங்க. இன்னும் அந்த 4 பேர் போனாங்கன்னா மிச்சம் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 6 பேர் தான் இருப்பாங்க. அந்த 6 பேர் வந்து 50 மைனஸ் எக்ஸ் டே செஞ்சுருப்பாங்களா, ஏன்னா டோட்டல் வேலை வந்து 50 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் செகண்ட் கேஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 10 பேர் வந்து எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சுருப்பாங்க, அந்த 10 பேரே ஒழுங்காக வேலை செஞ்சாங்கன்னா 40 நாளில் வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலீவ் ஆகிட்டாங்க,
அப்ப ரிமைனிங் வந்து ஆறு பேர் வந்து அந்த வேலையை செஞ்சிருப்பாங்களா, நாலு பேர் போனதுக்கு அப்புறம் ஆறு பேர் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. அவங்க எவ்வளவு நாள் அந்த வேலை செய்வாங்க, 50-6 days அந்த வேலை செஞ்சிருப்பாங்களா. ஏன் சொல்றேன்னா ஃபைனலா வந்து அவங்க 50 நாள் அந்த வேலை முடியுதுன்னு சொல்றோம். ஸோ இது எக்ஸ் டேஸ்னா இது 50-X, இவ்வளவுதான் சிம்பிள் கேட்டகரி. ஸோ இப்போ இதை நீங்க இதெல்லாம் ஃபர்தராக கேன்சல் பண்ணுங்க, 10X 300-6X. இதை நீங்க ஃபர்தராக பண்ணீங்கன்னா 4X+300 இங்கே 400 அந்த சைடு போச்சுன்னா 100 4X=100. ஸோ ஃபைனலா X=25 ஓகேவா. ஸோ என்ன அர்த்தம், எக்ஸ் டேஸ் தான் அந்த 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா 25 நாட்கள் கழித்து தான் அந்த 10 பேர் வெளியேறாங்க. அது வரைக்கும் 25 நாட்கள் வந்து அந்த 10 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. 25 நாட்களுக்கு அப்புறமா மீதி இருக்கிற அந்த 6 பேர் தான் அந்த மிச்ச வேலையை முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு 10 நாள் வந்து அந்த வேலையை முடிக்க டைம் எடுத்திருக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காம்பிடேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய மாடல் டைம் அவுட் ஆஃப் சம்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா வித மாடல்ஸும் உங்களுக்கு கொடுத்து எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கணுன்றதுக்காக நான் கண்டிப்பாக நிறைய வெரைட்டி சம்ஸ் இன்னும் கொண்டு வரேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து சேனல் பாருங்கள், நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.